நம்ம தமிழ் சினிமாவோட லிப்ரா ப்ரொடக்ஷனோட ஓனரான ரவீந்திரன் இப்போ தன்னோட 39வது பர்த்டேவை ரொம்ப சூப்பரா செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அவரோட ஒய்ஃபான மகாலட்சுமி இப்போ அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டையும் கொடுத்து அவரை ஆச்சரியப்பட வச்சிருக்காங்க. ஆக்ட்ரஸ் மகாலட்சுமி, ப்ரொடியூசர் ரவீந்திரன், இவங்க ரெண்டு பேரோட மேரேஜ்ல இருந்தே இப்போ வரைக்கும் நிறைய சர்ச்சைகள் உருவாச்சு. நிறைய பேர் அவங்கள நெகட்டிவ் கமெண்ட்ஸால மட்டும்தான் வருத்தெடுத்துட்டே வந்தாங்க. ஆனா இந்த கமெண்ட்ஸ் எதுவுமே அவங்கள எதுவுமே பண்ணல. காதலுக்கு எதுவுமே தடை இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கிற விதமா தான் இவங்க ரெண்டு பேர் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ரவீந்திரனுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்த்டேவை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ரவீந்திரனை ரொம்ப குஷிப்படுத்துற விதமா ஆக்ட்ரஸ் மகாலட்சுமி அவருக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய போட்டோவை ஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்திருக்காங்க. அந்த போட்டோவை பார்த்தும் அவரும் செம்ம ஷாக் ஆறாரு. ஆக்ட்ரஸ் மகாலட்சுமிக்கு கடந்த கால வாழ்க்கையில இருந்து அவங்க நடிச்சது வரைக்கும் நிறைய சர்ச்சைகளும் நிறைய பிரச்சனைகளும் வந்தாலும் இந்த வாழ்க்கை புயலுக்கு பின் அமைதி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அமைதியான வாழ்க்கையை ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா இவங்க பணத்துக்காக தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணாலும் ரவீந்திரன் மகாலட்சுமிக்கு இடையில இருக்கிற உறவை யாராலையுமே பிரிக்க முடியல. அதை மேலும் நிரூபிக்கிற விதமா தான் அவங்க இப்போ அவரோட பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணி அந்த போட்டோவையும் கிஃப்டா கொடுத்து ரெண்டு பேரும் போஸ்டும் போட்டிருக்காங்க. இன்னொரு ஸ்டோரியில பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் மகாலட்சுமியோட மகன் அதுக்கப்புறம் ரவீந்தர் மூணு பேரும் ஃபேமிலியா இருக்கிற போட்டோவையும் போட்டு அவங்க போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆக்ட்ரஸ் மகாலட்சுமி அந்த வீடியோவையும் போட்டு ஹாப்பி பர்த்டே டு த மேன் ஹூ கேன் ஆல்வேஸ் பிரிங் மீ பேக் டு மை சென்ஸ், யூ ஆர் மை ராக் அண்ட் ஃபார் தட் ஐ எம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல், லவ் யூ மை லைஃப், லவ் யூ மோர் அப்படின்னு சூப்பரா மென்ஷன் பண்ணி ஒரு லவ் எமோஷனலா கீழே கேப்ஷன் போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருங்க மேம், எங்களோட சார்பாவும் அவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிருங்கன்னு சொல்லி மாறி மாறி எல்லாருமே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. சில காதலுக்கு அவங்க எப்படி இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் அது கருப்பா சிவப்பா குண்டா ஒல்லியான்னு பார்க்காம காதல்ல வந்துட்டா இந்த டைம்ல எப்படினாலும் வரும் அப்படிங்கறதுக்கு இந்த பேரும் ஒரு உதாரணம். சினிமால இருக்கிறவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும், ஆனா அது ஃபேமிலிய அஃபெக்ட் பண்ணாம பாத்துக்கிறது தான் மிகப்பெரிய புத்திசாலித்தனம். அந்த வகையில மகாலட்சுமிக்கு கடந்த கால வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே தாங்கி அவங்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு ரவீந்திரன் அவங்களை மேரேஜ் பண்ணி ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. சோ நம்ம சார்பாவும் அவருக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிடலாம். மேலும் இந்த மாதிரி நிறைய சினி சம்பந்தப்பட்ட நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.